கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. மகாலட்சுமியின் மகிமையை அவளுடைய மகத்தான திருநாமங்கள் மூலம் அனுபவித்து மகிழ்கிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 57வது திருநாமத்தை அனுபவித்து மகிழ்வோம். சந்திரவதனா அப்படிங்கிற திருநாமம் இது. சென்ற வாரம் நாம் பார்த்தது சூரியனாகிற எம்பெருமானுக்கு பிரபை போன்றவள் பிராட்டி அப்படிங்கிற விஷயம். பிராட்டி சூரியன் போலவும் இருக்கிறாள், சந்திரன் போலவும் இருக்கிறாள் அப்படின்னு ஸ்ரீ சூக்தம் கொண்டாடுகிறது. சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றது, அதே போல சூர்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றது. எப்படி பிராட்டி சூரியனுடைய பிரபையாக இருந்தாள்னு போன வாரம் பார்த்துட்டோம். இந்த வாரம் சந்திரன் போன்றவள் பிராட்டி அப்படிங்கிற விஷயம் என்னது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாவே சந்திரனை பார்த்தா என்ன தோன்றது, ரொம்ப அழகா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. நிலா வெளிச்சத்துல போய் உட்கார்ந்தா சரீர சிரமம் எல்லாம் தீர்றது, மன கிளேசங்கள் ஏதாவது இருந்தா கூட ஒரு அமைதி வருது. கோவிலுக்கு போய் பிராட்டி லக்ஷ்மி தேவியினுடைய திருமுகத்தை சேவிக்கும் பொழுது இதே உணர்ச்சி தோன்றும். ரொம்ப அமைதியா உணரலாம். நாம் என்ன கஷ்டம் மனசுல வச்சுண்டு போனாலும் அது பிராட்டியினுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தவுடனே தீர்ந்து போறது. இப்படி தாபத்தை தீர்க்கக்கூடியவள் பிராட்டி, சந்திரனை போன்ற முகத்தை உடையவள் பிராட்டி அப்படின்னு இதுலேருந்து புரியறது. ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு. சாதாரண சந்திரன் இந்த ஷரீர தாபத்தை மன தாபத்தை போக்குவான். பிராட்டி சந்திரன் போன்ற முகத்தை உடையவள் இந்த சம்சார தாபத்தையே போக்குவாளாம். இத அழகா பாடுறார் வெங்கடாத்வரி கவி தன்னுடைய லக்ஷ்மி சஹசிரத்துல. ஜனி மிருதி ஜரா பீஷ்மாத் கிரீஷ்மாத போக்ரதராத்பவாத் ஜனனி நவயம் விஸ்திரி முபாஸ்ருதாஹ. பிராட்டியே, இந்த சம்சாரமானது எவ்வளவு கொடியது, ஜனனம் மரணம் மூப்பு அப்படின்னு மிகவும் தாபம் நிறைந்ததா இருக்கு. எவ்வளவு தாபம் இதுல அப்படின்னு பார்த்தா கோடிக்கணக்கான உஷ்ண காலங்கள் சேர்த்து வச்சா எப்படி இருக்குமோ அதை விட அதிகமான தாபம் உடையதாம் இந்த சம்சாரம். அந்த தாபம் எல்லாம் உன்னுடைய திருவடியில வந்து நீங்கிட்டு அப்படின்னு பாடுறார். அவ்வளவு தாபத்தையும் போக்கக்கூடிய குளுமை உடையவள் பிராட்டி. அவளுடைய முக காந்தியினாலே தன்னுடைய கட்டாட்சத்தினாலே எல்லா தாபங்களையும் போக்க வல்லமை உடையவள் பிராட்டி. அப்பேற்பட்ட குளுமை பிராட்டி கிட்டக்க இருக்கு சந்திரன் போன்றவள் பிராட்டி அப்படின்னு புரியறது. இந்த சந்திரனுக்கும் பிராட்டிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு இப்ப பார்த்தோம். அதனால பிராட்டிக்கு சந்திரன் போன்று முகம் இருக்கு அப்படின்னு சாதாரணமா சொல்லிட முடியாது. ஆழ்வார் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் எப்படி இதை கொண்டாடணும் அப்படிங்கிற விஷயத்த. சந்திரன் மாதிரிதான் இருக்கு பிராட்டியினுடைய திருமுகம், ஆனா எந்த சந்திரன் மாதிரி இருக்கு, ஒப்பற்ற சந்திரன் மாதிரி இருக்கு அப்படின்னு அழகா பாடுறார் திருமங்கை ஆழ்வார். ஒரு மதிமுகத்து மங்கையர் இருவரும் மலரன அப்படிங்கிறார். ஒரு மதிமுகத்து அப்படின்னா ஒப்பற்ற சந்திரனை போன்ற முக காந்தியை உடையவள் பிராட்டி அப்படின்னு காண்பித்து கொடுக்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஒப்பற்ற சந்திரன், அந்த ஒப்பற்ற சந்திரனுக்கு குளிர்ச்சியும் ஒப்பற்றது, அழகும் ஒப்பற்றதான். அப்பேற்பட்ட அழகு பிராட்டியினுடைய திருமுக மண்டலத்துக்கு. எப்பேற்பட்ட அழகு அப்படின்னு பார்த்தா அதை எம்பெருமான் பார்த்துட்டே இருக்கணும்னு நினைப்பானாம். இது போராதுன்னு பிராட்டி மார்கள்லாம் என்ன பண்ணுவா, இந்த இடத்துல ஆழ்வார் ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரை பத்தியும் பாடுறார். ஒரு மதிமுகத்து மங்கையர் இருவரும் மலரன அங்கையின் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்ந்தனை அப்படிங்கிறார். இந்த ஒப்பற்ற சந்திரன் போன்ற முக காந்தியை உடைய பிராட்டிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரும் தன்னுடைய தாமரை போன்ற கரங்களால முப்பொழுதும் திரிகாலமும் எம்பெருமானுடைய திருவடியை வருடி கொடுத்துட்டே இருப்பாளாம். எதற்காக இப்படி பண்ணுகிறார்கள்
அப்படின்னு பார்த்தா இந்த சம்சார தாபத்தை போக்கணுமே. இந்த குழந்தை வந்து கேட்டிருக்கானே, குளிர்ச்சியா ஒரு பார்வை பார்த்து தன்னுடைய முக காந்தியை காண்பிச்சு அந்த தாபம் போகும்படியான அனுகிரகத்தை அவனுக்கு பண்ணியிருக்காளே, எதனுடைய பலத்துல பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா, இப்ப தன்னுடைய சந்திரன் போன்ற அழகான முக காந்தியை எம்பெருமான் கிட்டக்க காண்பிச்சு அவனை வசீகரித்து இந்த பாபியாகிற சம்சாரியை மன்னித்து அவனுடைய தாபத்தை போக்க வைக்கிறதுக்காக தான். இப்படி இவனுடைய பாபம் போகணும் அப்படின்னு சிபாரிசு பண்ணி சொல்லுவாளாம் பிராட்டி. தன்னுடைய சந்திரன் போன்ற முக காந்தியை காண்பிச்சு கரஸ்பர்ஷத்தின் அனுபவத்தை கொடுத்து எம்பெருமானை வசீகரித்து இந்த சம்சாரியினுடைய சம்சார தாபத்தை போக்குகிறாள் பிராட்டி. ஒப்பற்ற சந்திரனாகிற பிராட்டி, ஒருமதி முகத்து பிராட்டி அப்படிங்கிற விஷயம் தெரியறது. இப்பேற்பட்ட நல்ல வழிக்கு சிபாரிசு பண்ணி நம்மளை கொண்டு செல்வாள் பிராட்டி அப்படிங்கிற விஷயத்தை நிரூபணம் பண்ணி காண்பிச்சு கொடுத்திருக்கிறார் சுவாமி ராமானுஜர். சுவாமி ராமானுஜர் சரணாகதி பண்ணும் பொழுது ஒரு பங்குனி உத்தரத்தன்னிக்கு ரங்கநாதன் எம்பெருமானும் ரங்கநாயகி தாயாரும் சேத்தியில ஏழ்றிருக்கும் பொழுது முத முதல்ல சரணாகதி பண்ணினது பிராட்டி திருவடியில. பிராட்டி கிட்டக சரணாகதி பண்ணிட்டு அப்புறம் ரெண்டு பேர்கிட்டையும் சேர்ந்து சரணாகதி பண்ணினார். அவருடைய சரணாகதி பலிச்சதாக வார்த்தைகளும் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய சரணாகதி கத்தியத்துல. அதுல அழகான ஒரு விஷயம் காண்பித்து கொடுக்கிறார் சுவாமி நமக்கு. அது என்னதுன்னு பார்க்கலாம். பிராட்டி கிட்டக்க எம்பெருமானா எப்படி சரணாகதி பண்ணினார் அப்படிங்கிற விஷயத்த நாம் முன்னாடியே ஒரு நாமாவளியில பார்த்திருக்கிறோம். அந்த அழகான ஸ்ரீ சுக்தியை இன்னைக்கு திரும்பவும் அனுபவிக்கலாம். அதுல ஒரு நுட்பம் இன்னைக்கு கவனிச்சு அனுபவிக்கலாம். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய சீலாதி அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யான பாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்யசரண்யாம் அனன்யசரணஹா சரணமகம் பிரபத்யே. சுவாமி எம்பெருமானார் ரொம்ப அழகா கொண்டாடி சரணாகதி பண்றார் பிராட்டி கிட்டக. என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, பகவன் நாராயண அபிமதானுரூப, எம்பெருமான் நாராயணனுக்கு உகப்புக்கு ஏத்தா மாதிரி இருக்காளாம் பிராட்டி. அனுரூபாவாக இருக்காளாம், அனுரூபானா ஏற்றவளாக இருக்கிறாள்னு அர்த்தம். எந்த விதத்துல ஏற்றவளாக இருக்கிறாள்? ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய இந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் ஏற்றவளா இருக்கிறாளாம். அதாவது இயல்பு வடிவம் குணம் சொத்து எல்லாத்திலும் ஏற்றவளாக இருக்கிறாள். அது மட்டும் இல்ல, பல குணங்களை உடையவளாக இருக்கிறாள். கல்யாண குணங்களை உடையவளாக இருக்கிறாள். அந்த கல்யாண குணங்களை வர்ணிக்கும் பொழுது சுவாமி ராமானுஜர் போட்டிருக்கிற பதங்கள் அத்தியாச்சரியம். என்ன சொல்றார் அவர்? அனவதிக, அளவுக்கு அடங்காததான குணங்கள். அதிசய, மேன்மையுடைய குணங்கள். அசங்கியேய, எண்ணற்ற குணங்கள். அது எப்பேற்பட்ட குணங்கள்? கல்யாண குணங்கள், நற்குணங்கள். அது வெறும் குணங்கள் கிடையாதாம், குணங்களின் கூட்டமாம், குணகணாம் அப்படிங்கிறார். இப்படி அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம், அப்பேற்பட்ட குணங்கள் உடைய பிராட்டி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நுட்பமா ஒரு சப்தம் போட்டிருக்கார். அதுதான் ஷீலாதி அப்படிங்கிற சப்தம். ஷீலாதி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, இந்த குணங்கள் எல்லாம் இருக்கே அது எந்த குணங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு குணத்தை சொல்றார். ஷீலாதி அப்படின்னா சௌஷீல்யம் முதலிய அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணங்கள் அப்படிங்கிறார். சௌஷீல்யம் அப்படின்னா நீர்மை, அவளுடைய குளிர்ச்சியாகிற தன்மை, காருண்யமாகிற தன்மை. அந்த காருண்யத்தை, குளிர்ச்சியை, சௌஷீல்யத்தை நம் பக்கலில் பிராட்டி காண்பித்து கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறத பார்த்தோம். சீலம் அப்படிங்கிற சப்தத்துக்கு எப்படி கருணை அப்படின்னு ஒரு பொருளோ, அதே மாதிரி அழகு அப்படின்னு இன்னொரு பொருள். இந்த சீலம் அப்படிங்கிற கல்யாண குணத்தை, அழகாகிற குணத்தை எம்பெருமான் பக்கலில் பிராட்டி காட்டுவாள். சீலம் அப்படிங்கிற சௌஷீல்யமாகிற கல்யாண குணத்தை
பிராட்டி நம் போன்ற சம்சாரிகள் பக்கலில் காட்டுவாள் அப்படிங்கிற நுட்பம் இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு. அதனால இந்த சீலாதி குணம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? சந்திரவதனமாகிற பிராட்டி சந்திரனுக்கு உரிய குளிர்ச்சியை எப்படி பக்தர்கள் கிட்டக்கையும் அழகை எம்பெருமான் கிட்டக்கையும் காண்பித்து நம்மளை காப்பாத்துகிறாளோ அதே விஷயத்தை சுவாமி பாஷ்யக்காரர் தன்னுடைய அழகான சரணாகதி கத்தியத்திலே காண்பித்து பிராட்டி கிட்டக்க சரணம் அடையும் பொழுது அவளுடைய இந்த இரண்டு தன்மைகளையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றதாக தெரிகிறது. அற்புதமான பிராட்டியினுடைய முக காந்தி சந்திரனை போல இருக்கிறதுனால, சந்திரனை போல அழகா இருக்கிறதுனால எம்பெருமான் வசீகரிக்கப்படுகிறான். சந்திரனை போல குளுமையாக இருக்கிறதுனால நம் போன்ற சம்சாரிகளுடைய தாபம் நீங்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் ஒரு நிருக்தி ஸ்லோகத்துல சொல்றார். ஆஹ்லாதயேத்யதா சந்திரா ஆபன்னான் வதனம் ஸ்ரீயா ததா தச்சந்திரவதனே தீரியதே விபுதேரமா. சந்திரவதனா அப்படின்னு அவளுடைய திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் பிராட்டி லக்ஷ்மி தேவி எப்பொழுதும் குளிர்ந்த கட்டாட்சத்தை சந்திரன் போன்ற அவளுடைய முக காந்தியிலேந்து நம் மீது வீசுவாள் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். சந்திரவதனாயை நமஹா.